அனைவருக்கும் வணக்கம். நண்பர்களே, இந்த இனிய நன்னாளில் உங்கள் அனைவரோடும் சில வார்த்தைகள் பகிர்ந்து கொள்வதை பெருமகிழ்ச்சி அடைகிறேன். 2005 2020 வரைக்கும் இந்தியாவில் வறுமையிலிருந்து மீண்டவர்களாக ஐநா சபை சொன்னது 41.5 கோடி பேர். அது ஒரு நாடாக நம்ம கற்பனை பண்ணோம்னா உலகத்தில் 3வது மிகப்பெரிய மக்கள் தொகை கொண்ட நாட்டு அளவுக்கு வரும். இந்த சாதனைக்கு துளி கூட குறையாத ஒரு சாதனையாக தான அறக்கட்டளையில் இருந்து இன்றைக்கு வறுமையிலிருந்து நாங்கள் மீண்டிருக்கிறோம் சொல்லி வந்த உங்கள் அனைவரையும் நான் பார்க்கிறேன். காரணம், இன்னைக்கு காந்தி ஜெயந்தி. நான் வறுமையிலிருந்து மீண்டேன் என்பதற்கும் நாங்கள் வறுமையிலிருந்து மீட்டோம் என்பதற்குமான வித்தியாசத்தை உலகிற்கு சொல்லிக் கொடுத்தவர் நம்முடைய மகாத்மா காந்தியடிகள் தான். எனக்கு முன்னாடி இங்க 3 தலைசிறந்த பேச்சாளர்கள் பேசினாங்க. நான் மனதிலிருந்து சொல்கிறேன், 3 தலைசிறந்த பேச்சாளர்கள். முதலாவதாக கன்னடத்தில் பேசிய அம்மா, அவங்க என்ன பேசுறாங்கன்னு நமக்கு புரியாதுன்னு அவங்களுக்கு நல்லாவே தெரியும், ஆனா அந்த மேடை என்ன பேசுறாங்க பாருங்க, அந்த தன்னம்பிக்கை தான் காந்தி நமக்கு கற்றுக் கொடுத்தது. 2வது பேசினவங்க, அவங்க விவசாய குடும்பம், சார் மார்கம் டார்லிங் சொல்லுவாரு, ஒரு ஆங்கிலேய பொருளாதார நிபுணர், மிகச்சிறந்த அறிஞர். ஒரு இந்திய விவசாயி பிறக்கிறான் என்றால் அவன் கடலில் பிறந்து கடலில் வாழ்ந்து தன்னுடைய அடுத்த சந்ததிகளுக்கும் கடனை வைத்து செல்கிறான்னு சொன்னார். ஆனா அப்படிலாம் கிடையாது, நான் பண்றது விவசாயம் தான், நான் விவசாயம் செய்து இந்த ஊருக்கு சோறுபட்டேன், என்னுடைய 3 பிள்ளைகளையும் பட்டதாரி ஆக்கியிருக்கேன் என்றால் இன்றைக்கு தான் அறக்கட்டளை எத்தனை பெரிய ஒரு காரியத்தை செய்கிறது பிரமிப்பாக இருக்கிறது. அவர்கள் இன்று பேசிய இந்த ஒவ்வொரு வார்த்தையும் காந்தியடிகள் ஒருவேளை இந்த அறக்கத்தில் இருந்தால் அந்த 3 பேரையும் பாதி அளவழித்திருப்பார். நண்பர்களே, காந்தியடிகள் அப்படி என்னதான் செஞ்சுட்டார், 46.7 கிலோ இவ்வளவுதான் காந்தியுடைய எடை. எந்த அளவுக்கு ஒரு துரும்பா இருந்திருப்பாரு பாருங்க. அவர் குழந்தையா இருக்கும் போதுல வளர்ந்த பிறகு 46 கிலோ தான் அவரோட வெயிட். ஆனா அப்படிப்பட்ட காந்தியடிகள் எதிர்த்து நின்னது யாரே தெரியுமா? உலகத்துல இன்னைக்கு கிட்டத்தட்ட 200 நாடு இருக்கு, ஆனா 21 நாடுகளை தவிர உலகத்தில் இருக்கின்ற அனைத்து நாடுகளையும் ஏதாவது ஒரு விதத்தில் ஆண்டோ ஆட்சி செய்தோ இந்த பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியத்தை எதிர்த்து அந்த 46.7 கிலோ உள்ள ஒரு கிலோவும் எதிர்த்து நின்றார். இன்னைக்கு இந்தியாவினுடைய மக்கள் தொகை உலகத்தின் முதல் பெரிய மக்கள் தொகை, 142 கோடி பேர் இருக்கும். ஆனா விடுதலைக்கு முன்பு நம்ம அடிமைப்பட்டு கிடந்த காலகட்டத்தில் நம்முடைய மக்கள் தொகை கிட்டத்தட்ட 30 கோடி. இந்தியாவில் இருக்கிற நம்முடைய 30 கோடி பேரை வெள்ளையர்கள் ஆங்கிலேயர்கள் மொத்தமே இருந்தது 2 லட்சம் பேர் தான், அதிகபட்சமாகவே 2 லட்சம் பேர் தான். 30 கோடி பேர் உள்ள ஒரு மக்கள் தொகையை வெறும் 2 லட்சம் பேர் 200 ஆண்டுகள் கட்டி ஆண்டிருக்கிறார்கள் என்றால் அதற்கு ஒரே காரணம், 2 லட்சம் பேரிடம் இருந்த ஒற்றுமை 30 கோடி பேரிடம் இல்லாதது மட்டும்தான். அந்த ஒற்றுமையை உருவாக்கியதற்கு மிக அடிப்படையாக இருந்ததே அகிம்சை. அதனாலதான் அக்டோபர் 2 காந்தியடிகள் பிறந்த தினம் யாருமே சொல்றதில்லை, காந்தியடிகள் அவதரித்தனாலும் சொல்றோம். ஏன்னா இந்தியாவை பொறுத்தவரை, நம்மை தமிழ்நாட்டை பொறுத்தவரை காந்தியடிகளும் ஒரு கடவுளுக்கு சமமானவர்கள் தான் இன்றைக்கும் பார்த்தோம். அப்படிப்பட்ட நாளை இன்றைக்கு உலகம் முழுவதுமே சர்வதேச அகிம்சை தினமாக கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். அகிம்சைக்கான அடிப்படையே வன்முறை இல்லாமல் இருப்பதுதான். இங்க பேசும் பொழுது நம்முடைய மேலாளர் அவர்கள் மிக அழகாக சொன்னார், வறுமைக்கான எதிர்ப்பதம் என்பது நம்ம ஒரு ஏழ்மையான குடும்பத்தில் இருக்கிறோம் அப்படிங்கிறதுக்கான ஒரு எதிர்ப்பதம் அநீதி தான், நீதி தான். அப்ப அகிம்சை என்பது ஒரு வறுமையிலிருந்து மீள்வதற்கான மிகச்சிறந்த ஒரு கருவியாக காந்தியடிகள் நமக்கு கொடுத்தது. காந்தியடிகளுக்கு முன்னால் இந்த ஒற்றுமையும் அகிம்சையும் இருந்ததே கிடையாது, மிக நிச்சயமாக இருந்தது. காந்தியடிகள் அகிம்சையை எங்கிருந்து எடுத்துட்டு வந்தார் என்றால் இந்தியாவினுடைய மரபில் இருந்துதான், நம்முடைய குடும்பங்கள் இருந்த அகிம்சையை தான் காந்தியடிகள் ஒரு போராட்ட ஆயுதமாக மாற்றி காட்டினார். முதன் முதலாக இந்திய மக்கள் அனைவருமே ஒன்று கூடி அகிம்சை வழியில் இல்லை, ஆனால் ஒரு ஆயுத போராட்டமாக சிப்பாய் கழகம், 1857 ஒரு மிகப்பெரிய கழகம் நடந்தது. அப்போ மிக சுவாரஸ்யமான ஒரு சம்பவம் நடந்தது, கிராமத்தில் இருந்த மக்கள், வட இந்தியாவில் கிராமத்தில் இருந்த மக்கள் எல்லாத்தையுமே பிடிச்சு ஆங்கிலேய அதிகாரிகள் வந்து விசாரிக்கிறாங்க, ஏதாவது போராட்டம் பண்ண போறாங்களா இல்ல ஏதாவது ஆயுத கிளர்ச்சியில் ஈடுபட போறாங்களான்னு. இன்னைக்கே நமக்கு இத்தனை ஒரு பாதுகாப்பு இருந்தா அடிமைப்பட்டு கிடந்த காலத்தில் எத்தனை ஒரு அடக்குமுறையை நம்ம சந்திச்சிருப்போம். எல்லாருக்கையிலுமே ஒரு சப்பாத்தி இருந்துச்சு, நம்ம சாதாரணமா வீட்டுல சூட்டு சாப்பாடுவோம்ல அந்த சப்பாத்தி, அந்த சப்பாத்தில ஏதாச்சும் ரகசிய தகவல்கள் எல்லாம் எழுதி வச்சு கடத்துறாங்களான்னு பாக்குறாங்க, எதுவுமே அந்த சப்பாத்திக்குள்ள எழுதல. சரி, அதுக்குள்ள ஏதாச்சும் ஒரு பேப்பர் மாதிரி வச்சு ஒழிச்சு வச்சு கடத்துறாங்களா, பிச்சு பிச்சு பாக்குறாங்க, எதுவுமே இல்லை, வெறும் சப்பாத்தி, அது தொட்டு கூட ஒண்ணும் கிடையாது, வெறும் சப்பாத்தி. ஆனால் அந்த சப்பாத்தி தொடர்ந்து எல்லா மக்களிடமும் பகிரப்பட்டு கொண்டே இருக்கிறது. ஒருத்தர் ஒரு சப்பாத்தி எடுத்து இன்னொருத்தவங்க கொடுக்குறாங்க, அந்த மக்கள் ஒரு 4 சப்பாத்தியை சுட்டு வேற ஒரு மக்களுக்கு கொடுக்குறாங்க, இந்த சப்பாத்தி அந்த கிராமம் முழுக்க பரவி கொண்டே இருக்கிறது.
இந்த சப்பாத்தியை வைக்கிறது வைத்திருக்கிற மக்கள் எல்லாம் ஆங்கிலேயர்களை கோபமா பாக்குறாங்க. இந்த ஆங்கிலேயர்களை எப்படியாவது இந்த நாட்டை விட்டு விரட்டி விட வேண்டும் என்று ஒரு வெறி அவங்களுக்கு வருது. ஆனா அந்த சப்பாத்தியில் அப்படி என்னதான் இருக்குன்னு பார்த்தோம்னா எதுவுமே கிடையாது. அப்படி அந்த சப்பாத்தியை பார்த்து பயந்த ஏகாதிபத்தியத்துக்கான ஒரே காரணம், இந்த சப்பாத்தி என்பது ஒரு எதிர்ப்பினுடைய அறிகுறியாக ஒரு சின்னமாக அவங்க பார்த்தாங்க. நான் ஒரு சப்பாத்தியை சுட்டு உங்களுக்கு தரேனா, நான் ஆங்கிலேயர்களுடைய எதிர்ப்பை சம்பாதிப்பதற்கு தயாராகிவிட்டேன். இந்த ஆங்கிலேய ஏகாதிபத்தியத்தை விரட்டுவதற்கு நான் தயாராகி விட்டேன், நீ தயாரா? அப்படி நீ தயாரா, நம்ம ஒரு சப்பாத்தி சுட்டு அடுத்த குடும்பங்களுக்கு கொடுக்கணும். இந்த மாதிரி பரவி பரவி ஒரு மிகப்பெரிய கழகம், மிகப்பெரிய கிளர்ச்சி உண்டானது. ஒரு துப்பாக்கிக்கு பயப்படாத ஏகாதிபத்தியம், பீரங்கிகளுக்கு பயப்படாத ஏகாதிபத்தியம், அத்தனை அரசர்களை பார்த்து பயப்படாத ஏகாதிபத்தியம், ஓட்டை குடிசை வீட்டில் ஒரு ஏழை கிழவர்கள் சுட்டு கொடுத்த சப்பாத்தியை பார்த்து பயந்ததென்றால் அங்கே இருந்தது பெயர் ஒற்றுமை. ஆனா அப்படிப்பட்ட ஒற்றுமையான ஒரு போராட்டம் கூட தோத்து போச்சு. காரணம், அது அகிம்சை முறையில் நடக்கவில்லை, வன்முறையின் மூலம் நடந்தது. எப்பேற்பட்ட போராட்டமாக இருந்தாலும் வன்முறையினால் ஒரு போராட்டம் கட்டமைக்கப்பட்டால் அது சிதைந்துவிடும். இன்னைக்கு உலகத்தில் மிகப்பெரிய பல்கலைக்கழகங்கள் எல்லாம் இருக்கிறது, அது எல்லாம் காந்தியத்தை பற்றி ஆராய்ச்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். காந்தி வந்ததற்கு பின்னால் உலகத்தில் இன்றைய வரைக்கும் எத்தனையோ நூற்றுக்கணக்கான போராட்டங்கள் நடந்திருக்கும். அனைத்து போராட்டங்களுக்கும் அடிப்படையாக இருந்தது அகிம்சை என்ற ஒன்று மட்டும்தான். நீங்கள் ஒரு துப்பாக்கியை வைத்து போரிட்டாலோ அல்லது ஏதாவது ஆயுதத்தை வைத்து போரிட்டாலோ உங்களுக்கு எதிராக இருக்கின்ற எதிராளி மிக சுலபமாக நீங்கள் வன்முறையாளர்கள் என்று பச்சை குத்தி உங்களை ஒடுக்கி விடுவார்கள். ஆனால் எந்த ஆயுதமும் இல்லாமல் அகிம்சை வழியில் போராடினால் எதிரில் இருப்பவர்களுக்கு உங்களை எதிர்க்கின்ற ஆயுதம் ஒன்று கூட கிடைக்காது என்பதை உலகிற்கு சொல்லி தந்தவர் காந்தியடிகள் தான். அதனால்தான் காந்தியடிகளுடைய பிறந்த நாளை அகிம்சை தினமாக உலகம் முழுவதும் இன்னைக்கு கொண்டாடிட்டு இருக்கோம். காந்தியடிகள் இந்தியாவுக்கு வந்ததற்கான முதல் காரணமே இந்தியாவில் இருக்கின்ற அரசியல் மாற்றத்தை அவர் உணர வேண்டும் என்பதற்காக. மதுரைக்கும் காந்தியடிகளுக்கும் மிகப்பெரிய ஒற்றுமை இருந்தது. 1920 முதன் முதலாக காங்கிரஸ் பேரியக்கம், இந்திய தேசிய காங்கிரஸ், நமக்கு சுதந்திரத்துக்காக போராடுவதற்காக நம்முடைய தலைவர்கள் எல்லாம் சேர்ந்து உருவாக்கியது. ஆனா அந்த காலகட்டத்தில் அந்த இயக்கத்தினுடைய உறுப்பினர்களாக வெறும் பாரிஸ்டர்கள், படித்தவர்கள், பட்டதாரிகள், மிகப்பெரிய நிலக்கிழார்கள், அவர்கள் மட்டும்தான் இருக்க முடியும், சாதாரண மக்கள் இருக்க முடியாது. காந்தி வந்தது பிறகுதான் எல்லா மாநிலங்களிலும் தேசிய காங்கிரஸை தொடங்குங்க, ஒவ்வொரு குடும்பங்களிலும் தேசிய காங்கிரஸில் இருந்து உறுப்பினர்களை எடுத்துட்டு வாங்க. 25 பைசா, 4 அணாங்கிற குறைந்த ரூபாய்க்கு ஒரு அனுமதி கட்டண மாதிரி உரிமை தொகையாக வாங்கி கொண்டு அவர்களை கட்சியில் சேருங்கனாங்க. ஏன் அந்த காசு கூட வாங்காம சேர்ந்திருக்கலாமே? எல்லாரும் விடுதலைக்கு தானே போராடணும், ஏன் அந்த 4 அணா 25 பைசா ஏன் அந்த ஏழைகளிடமிருந்து வாங்கணும்? அப்படி வாங்கினாதான் அவங்களுக்கு ஒரு உரிமை இருக்கும். என்னுடைய கட்சி இது, நான் காசு கொடுத்து சேர்ந்திருக்கேன், எனக்கு குரல் கொடுப்பதற்கான எல்லா உரிமையும் இருக்கிறதுன்னு சொல்றதுக்காக அந்த 25 பைசாவை வாங்கிட்டு இந்தியாவினுடைய சுதந்திர போராட்டத்தை வெகு மக்கள் இயக்கமாக கட்டமைத்தவர் காந்தியடிகள். காந்தியடிகளினுடைய அகிம்சை போராட்டம் அதற்கு பின்னால் வந்தது. இது எத்தனை பெரிய வெற்றிகளை பெற்றதெல்லாம் நமக்கு தெரியும். ஆனா ஏன் காந்தி எல்லா போராட்டத்தையும் விட்டுட்டு உப்பு எடுக்கிறதுக்காக போராட்டம் பண்ணாரு? ராட்டையை சுத்திட்டு நீங்க எல்லாம் அந்நிய துணிகளை எல்லாம் புறக்கணிச்சிருங்க, கதராடையை அணியுங்கள் என்று துப்பாக்கியை வைத்துக் கொண்டு சுட்டுக் கொண்டிருந்த அந்த காலகட்டத்தில் ஏன் ராட்டையை சுத்தணும்னு சொன்னார்? இது ரெண்டையும் மிக முக்கியமான விஷயம் நண்பர்களே. இமயத்திலிருந்து ஒடிசா வரைக்கும் எவ்வளவு பெரிய ஒரு நீளம், கிட்டத்தட்ட 2500 மைல். அந்த 500 மைலுக்கும் ஒரு வேலி இருந்தது. நம்மளாம் ஊர்ல வந்து விவசாயம் பண்ணும் போது வேலி கட்டி போடுவோம், அது மிகச்சிறியதா இருக்கும். நம்ம அரங்கம் அளவுக்கு இருந்தாலே அது மிகப்பெரிய வேலி. ஆனா 2500 மைல், கிட்டத்தட்ட 3700 கிலோமீட்டருக்கு இந்தியாவினுடைய முதுகெலும்பை இரண்டாக பிளந்து போடக்கூடிய அளவிற்கு ஒரு வேலி இருந்தது. அந்த வேலியுடைய ஹைட் வந்து 14 அடி. நான் 6 அடி இருக்கேன்னா என்னை விட 2 மடங்குக்கு மேல் பெரிதானது உயரம். அகலம் மட்டும் 12 அடி. அந்த வேலியை பாதுகாக்கிறதுக்கு காவலர்கள் மட்டும் 12,000 பேர். எதுக்காக இந்த வேலி போட்டாங்க? யாரு படையெடுத்து வரக்கூடாதுன்னா, இல்ல யாரு கொள்ளையடிச்சுட்டு போயிடக்கூடாதுன்னா, எதுவும் கிடையாது. அந்த வேலி போட்டதற்கான ஒரே ஒரு காரணம், உப்பு ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு கொண்டு போக கூடாது, உப்புக்கு வரி போடணுங்கிறதுக்காக ஆங்கிலேய அரசு அத்தனை பெரிய ஒரு வேலியை போட்டது. இன்னைக்கெல்லாம் நம்ம உப்பு, நம்மளுடைய வீட்டுக்கு உப்புங்கிறது மளிகை சாமான ஒரு பொருட்டே கிடையாது. உப்பு இல்லைன்னு எந்த வீட்லயுமே வந்து இன்னைக்கு ஒரு பெரிய சண்டையோ சச்சரவோ வர்றது கிடையாது. அரிசி இல்லைன்னு கூட இருக்கும், சீனி இல்லைன்னு இருக்கும். உப்பு, ஏன்னா அது அவ்வளவு விலை மலிவான ஒரு குறைவான பொருளாக நமக்கு ஆகிவிட்டது. நம்முடைய ஒரு மாச செலவுக்கு உப்பே ஒரு 50-60 ரூபாய்க்குள்ள அடங்கிடுவோம். ஆனா அன்னைக்கு உப்புடைய விலை எவ்வளவு இருந்துச்சு தெரியுமா? ஒரு சாமானிய குடும்பம் ஒரு வருடம் சம்பாதிப்பதில் 2 மாத வருமானம் அவங்க உப்புக்கு மட்டுமே செலவு பண்ண வேண்டியதா இருந்துச்சு. இன்னைக்கு நம்ம ஒரு மதுரையில இருக்கோம்னா ஒரு சராசரியா ஒரு குடும்பம் சம்பாதிப்பது 10,000 வச்சுக்கோமா, ஒரு வருஷத்துக்கு அவங்க உப்புக்கு செலவு பண்ற தொகை மட்டும் இன்றைக்கு ஒருவேளை அதே அளவுக்கு வரி இருந்திருந்தால் 20,000 ரூபாய்.
20,000 ரூபாய்க்கு ஒரு சாமானிய இந்திய குடும்பம் அன்னைக்கு உப்பு வாங்க வேண்டிய நிலைமை இருந்தது. அதனால்தான் காந்தியடிகள் உப்பை கையில் எடுப்பது ஒரு மிகப்பெரிய போராட்டமாக இருந்தார். எல்லாரும் காங்கிரஸ் சொன்னாங்க, நிலத்திற்கு இத்தனை வரிகள் இருக்கிறது, நிலத்து நில வரிக்கு எதிராக போராடலாம். ஏன்னா நீங்க காங்கிரஸ் வந்து மிகப்பெரிய நில கிளார்கள், ஆளாளுக்கு இங்க வந்து கண்ணு கெட்டின தூரம் வர நில வச்சிருக்கோம்னு சொன்னோம்ல, அதெல்லாம் உண்மையாகவே அப்படி இருந்தது. ஒரு 4-5 ஊர்லாம் சேர்ந்து ஒரு ஆள் பேர்ல இருக்கும். நில வரிக்கு எதிராக போராடலாம்னு நிலக்கிளார்கள் சொன்னாரு. ஆனா காந்தியடிகள் மட்டும்தான், அகிம்சை என்பது மக்களிடம் இருக்கிறது, மக்களுடைய பிரச்சனையை எடுக்கும்னு சொல்லி ஒரு கைப்படி உப்பெடுத்தாரு. ஒட்டுமொத்த உலகமும் முதன் முதலாக இந்தியாவை திரும்பி பார்த்ததுனால் காந்தியடிகள் எடுத்த ஒரு கைப்படி உப்புக்கு பின்பாக. அதனால்தான் காந்தியடிகள் சத்தியாகிரக போராட்டத்தை, அகிம்சை போராட்டத்தை உப்பின் வழியாக சென்றார். ஏன் ராட்டையை சுத்தணும்? 2 உலக போரும் மிகப்பெரிய தொழில் புரட்சிகள் எல்லாம் நடந்த ஒரு காலகட்டம். மக்களுடைய பங்களிப்பு குறைவாகவும் தொழில்நுட்பங்கள் இயந்திரங்களினுடைய பங்கு அதிகமாகவும் இருக்க வேண்டும், அதுதான் வளர்ச்சின்னு சொன்ன காலகட்டத்துல. அதெல்லாம் ஒண்ணும் வேணாம், நமக்கு தேவையான துணியை நாம செஞ்சு போடணும். அதனால ராட்டையை சுத்துங்க, பருத்தியிலிருந்து நூல் எடுத்து நீங்களே செஞ்சு உங்களுக்கான துணியை நெய்து கொள்ளுங்கள்னு சொன்னார். எல்லாருமே தமிழ்நாட்டிலெல்லாம் மிகப்பெரிய எதிர்ப்பு வந்தது. இது ஒரு பிற்போக்குத்தனம், இது ஒரு போராட்டமே கிடையாது, காந்தியடிகள் செய்வது ஒரு போராட்டம் கிடையாதுங்க. ஆனால் அதற்கு பின்னால் மிகப்பெரிய ஒரு அர்த்தம் இருந்தது. நண்பர்களே, ஆங்கிலேயர்கள் இந்தியாவிற்கு வருவதற்கு முன்பு இந்தியாவினுடைய உலகத்திற்கான ஏற்றுமதி கிட்டத்தட்ட 25%. உலகத்தினுடைய ஒட்டுமொத்த ஏற்றுமதியில் 1/4 இந்தியாவில இருந்துதான் வந்தது. அதற்கு மிக முக்கியமான காரணம் இந்தியாவினுடைய நெசவு தொழில். இன்னைக்கு சின்ன பிள்ளையாம வந்திருக்காங்க, எவ்வளவு அழகா சேலை கட்டியிருக்காங்க. ஒவ்வொரு ஊருக்கும் ஒரு பெருமை இருக்கிறது என்றால் அந்த ஒவ்வொரு ஊரிலும் ஒரு சேலை இருக்கும். அந்த சேலையினுடைய நெய்வதற்கான பாரம்பரியம் நம்முடைய ரத்தத்திலே ஊறி இருக்கும். இந்தியாவில் அப்படி விலை உயர்ந்த 2 சேலைகள் நெய்யப்பட்டது, ஒன்று காஞ்சிபுரத்தில், ஒன்னொன்று டாக்கா. டாக்கா மசிலின் அந்த துணிக்கு பேர். அந்த துணியை நெய்கின்ற நெசவாளர்கள் மிக சுவாரஸ்யமான ஒரு வழிமுறையை பின்பற்றினார்கள். கட்டை விரல் இருக்கலாம், அந்த நகத்தை வந்து நீளமா வளர்ப்பாங்க. நம்மளாம் ஊசியில வந்து அந்த ஊசியில் இருக்கிற துளை வழியாக நூலை கோப்போம்ல, அது மாதிரி கட்டை விரல் நகத்தில் ஒரு துளை விட்டு அந்த துளை வழியாக நூலை கோத்து முன்னும் பின்னும் இழுத்து கொண்டே தறியில வந்து நெசவு செய்வாங்க. ஏன் அப்படி இழுக்கிறாங்கன்னா, நம்ம நூலில் பார்த்தோம்னா பிசுறு பிசுறா இருக்கும். அந்த பிசுறெல்லாம் அந்த நகத்தின் வழியாக உள்ளே நூல் நுழைகின்ற பொழுது, முன்னும் பின்னும் இழுக்கின்ற பொழுது ஆக பளபளப்பானதாக மாறும். உலகத்தினுடைய விலை உயர்ந்த துணிகளில் ஒன்றாக டாக்கா மசிலின் இருந்தது. ஆங்கிலேய அரசு அவங்களுக்கு சொன்னது ஒன்னே ஒண்ணுதான், ஒன்னு நகத்தை வெட்டு, இல்லைன்னா உன்னுடைய கட்டை விரலை நான் வெட்டி விடுவேன் என்று சொன்னது. நண்பர்களே, அன்றைக்கு வெட்டப்பட்டது கட்டை விரல்கள் மட்டும் கிடையாது, இந்தியாவினுடைய நெசவு பாரம்பரியமும் சேர்த்து வெட்டப்பட்டது. காந்தியடிகள் அதை பார்த்தார். நம்முடைய மக்களினுடைய பிரச்சனை இது, நம்முடைய சாமானிய மக்களினுடைய பிரச்சனை. அகிம்சை வழிக்கான முதல் அடித்தளமே ஒற்றுமை தான், அந்த ஒற்றுமை மக்கள் பிரச்சனையிலிருந்து வரும்னு ராட்டை நூல் கற்றுனார். இதனுடைய விளைவு எவ்வளவு பெருசா இருந்துச்சு தெரியுமா? லண்டனினுடைய லங்காசியரிலும் மான்செஸ்டரிலும் ஆக பெருமையாக ஏற்றுமதி செய்யப்பட்டு கொண்டிருந்த துணிகள் எல்லாம் அதன் பின்னால் சரிவை சிந்தித்தது. காந்தியடிகள் மிக சாதாரணமாக ராட்டையை தான் சுட்டினார். ஆனால் அந்த ராட்டை சூறாவளியாக லண்டனில் போய் இறங்கியது என்றால் காந்தியடிகளுக்கு மட்டும்தான் இந்தியாவினுடைய மக்களினுடைய மனசாட்சி தெரிந்தது. காந்தியடிகளுக்கும் தமிழுக்கும் மிக அற்புதமான தொடர்பு இருந்தது. இன்றைக்கு காந்தியடிகளுடைய அகிம்சை என்றெல்லாம் சொல்கிறோமே, காந்தியடிகளுக்கு அகிம்சையை சொல்லிக் கொடுப்பதற்கு அடிப்படையாக காரணமாக இருந்தது ஒன்று தமிழ். காரணம், காந்தியடிகள் ரஷ்யாவினுடைய ஆகச்சிறந்த எழுத்தாளர் டால்ஸ்டாயினுடைய மிகப்பெரிய ரசிகர். டால்ஸ்டாயினுடைய புத்தகங்களை எல்லாம் படித்த பின்புதான் ஒத்துழையாமை என்றால் என்ன, அகிம்சை என்றால் என்ன என்றெல்லாம் காந்தியடிகள் கற்றுக்கொண்டார். டால்ஸ்டாய்க்கு காந்தியடிகள் ஒரு கடிதம் எழுதுகிறார். எப்படி உங்களுடைய சிந்தனைகள் எல்லாம் அகிம்சை சார்ந்து, மக்களினுடைய போராட்டங்கள் சார்ந்து, ஒத்துழையாமை சார்ந்து எல்லாம் எங்கிருந்து நீங்க முதல்ல எடுத்துக்கிறீங்க? உங்களுக்கு இந்த மாதிரி எழுதுறதற்கு வாட் இஸ் யுவர் இன்ஸ்பிரேஷன் சொல்லுவாங்களே, உங்களுக்கு எங்கிருந்து அந்த தூண்டுகோள்கள் வந்ததுன்னு, அதுக்கு டால்ஸ்டாய் ரஷ்யாவில இருந்து காந்தியடிகளுக்கு ஒரு கடிதம் எழுதுகிறார். அது எல்லாம் எனக்கு சொன்னது உங்களுடைய நாட்டிலிருந்து ஒருத்தர் தான், அவர் பெயர் திருவள்ளுவர் என்று. திருவள்ளுவரனுடைய திருக்குறளை படித்த பிறகுதான் டால்ஸ்டாய் புத்தகம் எழுதுகிறார். டால்ஸ்டாயினுடைய புத்தகத்தை படித்த பிறகுதான் காந்தியடிகளுக்கு அகிம்சை என்கின்ற சிந்தனை வருகிறது என்றால், காந்தியடிகள் முளைத்ததற்கான வேர் நம்முடைய தமிழ் மண்ணில். நமக்கெல்லாம் காந்தியடிகளை வந்து தாத்தாவா தெரியும். ஆனா இன்னொரு வழியில் சொல்ல போனோம் என்றால், காந்தியடிகள் தமிழ்நாட்டிற்கு சம்பந்தி முறை. காந்தியடிகளுக்கு மொத்தம் 4 பசங்க. கடைக்குட்டி 4வது பையன் தேவதாஸ் காந்தி. தேவதாஸ் காந்திக்கு காந்தியடிகள் திருமணம் செய்து வைத்தது தமிழ்நாட்டு பெண். தமிழ்நாட்டு அந்த பெண்ணினுடைய தந்தையார் தெரியுமா? நம்மளாம் பெரியாஸ்பத்திரி சொல்றோம்ல, ராஜாஜி அரசு மருத்துவமனை. அந்த ராஜாஜியினுடைய மகள் லட்சுமிக்கும் காந்தியடிகளினுடைய 4வது மகள் தேவதாசிற்கும் கல்யாணம் நடந்தது. இருவரும் காதல் வச்சுக்கிட்டாங்க. போய் அம்மா அப்பாட்ட சொல்றாங்க, இந்த மாதிரி நாங்கள் இருவரும் காதலிக்கிறோம், எங்களுக்கு திருமணம் செய்து வையுங்கள்னு.
ஒன்னு ஆமான்னு சொல்லணும், இல்ல இல்லன்னு சொல்லணும், அதான. ஆனா காந்தியடிகள் சொன்னாரு, உங்களுடைய காதல் உண்மையானால் 5 வருஷம் ரெண்டு பேரும் கடிதம் போடக்கூடாது, ஒருத்தர் ஒருத்தரை பார்க்க கூடாது, ஒரு வார்த்தை கூட பேசக்கூடாது. 5 வருஷம் நீங்க ரெண்டு பேரும் இப்படி இருந்துட்டீங்கன்னா உங்களுக்கு நான் கல்யாணம் பண்ணி வச்சிருவேன், இதெல்லாம் எந்த ஊர்லயாச்சும் நடக்குமா, இதெல்லாம் முறையா அப்படின்னு ரெண்டு பேரும். ஆனா முதல்ல அவங்களுக்கு வருத்தமாக இருந்தது, ஆனால் 5 ஆண்டுகள் அவர்களுடைய காதல் மேலும் மேலும் வளர்ந்தது. இருவரும் திருமணம் செய்து கொண்டார்கள். திருமணத்திற்கு பின்பு இருவருக்கும் குழந்தை பிறக்கிறது. காந்தியடிகளுக்கு அவர் பேரன், தன்னுடைய பேரனை கூப்பிட்டு காந்தியடிகள் சொல்றார், நீ வீட்டுக்குள்ள இருக்கும் பொழுது, அவர்களுடைய காந்தியடிகளுடைய தாய்மொழி வந்து குஜராத்தி, நம்ம ராஜாஜி தமிழ்நாட்டில் இருக்கிறதுனால அவர்களுடைய லட்சுமி அவர்களுடைய தாய்மொழி தமிழ் தான், நீ வீட்டுக்குள் இருக்கின்ற பொழுது மிக நிச்சயமாக குஜராத்தியோ இந்தியோ பேசக்கூடாது, தமிழ் தான் பேச வேண்டும், காரணம் உன்னுடைய தாய்மொழி தமிழ் தான் சொன்னார். இந்த மொழியை தாண்டிய ஒரு அன்பு, இந்த மொழியை தாண்டிய ஒரு அரவணைப்பு, இதன் பெயர் தான் அகிம்சை. காந்தியடிகள் உலகத்தை மாற்றினார் என்பது எல்லோருக்கும் தெரியும், ஆனால் அப்படிப்பட்ட காந்தியடிகளையே மாற்றியமன் நம்முடைய மதுரை மன் தான். 1921 செப்டம்பர் 21 ரயில் நிலையத்தில் வருகின்ற பொழுது காந்தியடிகள் முழு ஆடையோடு இருந்தார். அதற்கு பின்பு மதுரையினுடைய விவசாயிகளை பார்த்த பின்புதான் நம் அனைவருக்கும் தெரியும், காந்தியடிகள் அரையாடைக்கு திரும்பினார் என்றால் காந்தியடிகளுடைய மனதை மாற்றியதற்கான பெருமை நம்முடைய மதுரை மண்ணில் இருக்கிறது. அப்படிப்பட்ட மதுரை மண்ணினுடைய அடையாளமாக ஒன்று தான் அறக்கட்டளை இருக்கிறது என்றால், காந்தியடிகள் இந்த அறக்கட்டளைக்கு பின்னால் இப்படிப்பட்ட சிந்தனைகளுக்கு பின்னால் ஒளிந்திருக்கிறார். நம்ம எல்லாருமே கிண்டல் பண்றதுக்காக சொல்லுவாங்க, இதெல்லாம் காந்தி காலத்து பழசுங்க, இதெல்லாம் காந்தி காலத்து சிந்தனைங்க, இதெல்லாம் வேலைக்கு ஆகுமாங்கன்னு. இன்றைக்கு காந்தியினுடைய அகிம்சையும் இன்றைக்கு காந்தியினுடைய கொள்கைகளும் வேலைக்கு ஆகுமா, உண்மையில் இருக்குமா? நமக்கெல்லாம் ஆவின் நிறுவனம் தெரியும், இந்த ஆவின் நிறுவனத்திற்கெல்லாம் முன்னோடி நிறுவனம் ஒன்று இருந்தது, வெள்ளை புரட்சி. அதனுடைய தந்தை வர்கீஸ் குரியன் குஜராத்தில் வந்து ஆரம்பிச்சார் அமுல் நிறுவனம். இன்றைக்கு அமுல் நிறுவனத்தினுடைய லாபம் எவ்வளவு தெரியுமா, ஒரு வருஷத்துக்கு 72,000 கோடி. நம்மை போன்ற சாமானிய மக்கள் ஊர்ல இருந்து மாடு வச்சிருப்பாங்க, பசுமாட்டில இருந்து பார் கலந்து நேரடியாக கூட்டுறவு முறையில் அவர்கள் ஒன்றிணைந்து இன்றைக்கு இந்தியாவினுடைய மிகப்பெரிய கூட்டுறவு நிறுவனங்களில் ஒன்று அமுல். அது எப்படி வளர்ந்தது, அந்த நிறுவனத்தினுடைய கதைகள் எல்லாம் நிச்சயமாக நீங்கள் தேடி படிப்பீர்கள் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. அந்த நிறுவனத்தை பற்றி ஒரு ஆவணப்படம் அந்த நிறுவனமே எடுத்தாங்க, மந்தன் அப்படின்னு. அவர்களுக்கு இருக்கின்ற கோடிக்கணக்கான ரூபாய்க்கு அவர்கள் 10 படம் அவங்களுடைய சொந்த செலவில் எடுத்திருக்காங்க, ஆனா அவங்க அப்படி பண்ணல. மக்களுக்கு மூலமாக வளர்ந்த ஒரு நிறுவனம், மக்கள் படத்திலிருந்து தான் தன்னுடைய சாதனையை சொல்லணும்னு 5 லட்சம் விவசாயிகளை ஒன்று சேர்த்தார்கள். 5 லட்சம் விவசாயிகளிடமிருந்தும் ஆளுக்கு 2 ரூபாய் வாங்கினாங்க, 10 லட்சம் ரூபாய் வந்தது. அந்த 10 லட்சம் ரூபாயில் படத்தை எடுத்து நாடு முழுவதும் போட்டு கட்டினாங்க. அந்த விவசாயிகள் எல்லாம் சொன்னாங்க, இந்த படம் ஓடுதல், இந்த படம் எடுத்தது நான் தான், ஏன்னா 2 ரூபா நானும் கொடுத்திருக்கேன், இந்த படத்திற்கு ஒன் ஆஃப் த ப்ரொடியூசர் நான் அப்படின்னு. அந்த ஒரு நம்பிக்கையும் அந்த ஒரு உரிமையும் எங்க இருந்து வருதுன்னா மக்களினிடம் ஒற்றுமையில் இருந்து வருது. நம்ம சாதிப்பதற்கு என்றைக்குமே வயது தேவையில்லை, நீங்க இருக்கின்ற ஒவ்வொருவருக்கும் இங்க பேசிய ஒவ்வொருவரும் அதற்கு ஒரு முன்னுதாரணமாக இருந்தாங்க. நம்ம மதுரை அரசு மருத்துவமனையில் ஒரு கண்டாக்டர் இருந்தார், 58 வயசு, 1976 அவர் ரிட்டையர்ட் ஆறார், பணி ஓய்வு பெறார். ஓய்வு பெற்ற பிறகு அவருக்கு ஒரு எண்ணம் தோன்றது, நம்ம இலவசமாக நல்ல மருத்துவத்தை மக்களுக்கு தர வேண்டும் என்று. அவர்களுக்கு பென்ஷன் பணம், ஓய்வு ஊதியம் வந்து சில ரூபாய்கள் இருக்கிறது, ஆனால் அந்த ஓய்வு ஊதியத்திற்கும் அவர் கண்ட கனவுக்கும் ஏணி வச்சா கூட எட்டாது. ஏன்னா அவர் மாநிலம் முழுவதும் நாடு முழுவதும் ஒரு சிறந்த நிறுவனமாக கண் மருத்துவம் செய்ய வேண்டும் ஒரு குறிக்கோள் இருந்தார். காந்தியடிகளுடைய கொள்கைகளில் மிக அடிப்படையான ஒன்று, மக்களிடமிருந்து தொடங்குங்கள், உங்களிடம் என்ன இருக்கிறதோ அதை வைத்து தொடங்குங்கள். தன்னுடைய வீட்டிலே ஒரு சின்ன கிளினிக் மாதிரி போட்டார், யார்கிட்ட காசு இருக்கோ அவர்கிட்ட காசு வாங்குவாங்க, யார்கிட்ட காசு இல்லையோ அவங்களுக்கு காசு இல்லாம இலவசமாக மருத்துவம் செய்வார்கள். காசு இருக்கிறவருக்கு ஒரு மருத்துவம், இல்லாதவருக்கு ஒரு மருத்துவம், ரெண்டெல்லாம் கிடையாது, இரண்டுக்கும் ஒரே தரம், இருக்கிறவர்கிட்ட வாங்குவாரு, இல்லாதவர்களுக்கு இலவசமாகும். அடுத்து அந்த நிறுவனம் கொஞ்சம் கொஞ்சமாக வளர தொடங்கியது, அதற்கு பணியாளர்கள்லாம் வேணும், காசு இல்ல. கிராமங்களில் 10ஆம் வகுப்பு வரைக்கும் படித்த பெண்களை வந்து வேலைக்கு எடுக்கிறாங்க, உமன் எம்பவர்மெண்ட்னு, இதுவும் காந்தி சொன்னதுதான். இன்னும் கொஞ்சம் வளர்ந்தது, இன்னும் நிறைய ஆபரேஷன், நிறைய நோயாளிகள் வந்து கொண்டே இருந்தார்கள். கண் ஆபரேஷன் பண்ணோம்னா இந்த லென்ஸ் சொல்லுவாங்க, கான்டாக்ட் லென்ஸ்னு, இந்த விழித்திரைகள் வைப்பதற்கு, அதெல்லாம் அந்த காலத்துல வந்து இந்தியாவில் யாருமே செய்யல, வெளிநாடுகளிலிருந்துதான் இறக்குமதி செய்யணும். ஒரு லென்ஸுடைய விலை மட்டும் 7,000 ரூபாய், ஆனா அந்த லென்ஸை வந்து நம்மளே செஞ்சு பார்க்கலாம், ஏன் 7,000 ரூபாய் வந்து வெளிநாட்டிலிருந்து இறக்குமதி செய்தால் அது ஏழை எளிய மக்களுக்கு எல்லாம் போய் சேராதுன்னு இவங்களே லென்ஸ் உற்பத்தி பண்ணலாம்னு ஆரம்பிச்சாங்க. அவர்கள் செய்த லென்ஸுடைய விலை எவ்வளவு தெரியுமா, இதே நம்முடைய சொந்த நாட்டில் தயாரித்தது என்றால் அந்த விலை 2,000 ரூபாய் இல்லை, 1,000 ரூபாய் இல்லை, 7,000 ரூபாய் இருந்த லென்ஸை 140 ரூபாய்க்கு அவர்கள் கொடுத்தாங்க. அதுக்கான ஒரே காரணம், காந்திய வழியில் மக்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து செய்ததால் தான்
அந்த மருத்துவரனுடைய பெயர் வி வெங்கடசாமி. அவர் உருவாக்கிய நிறுவனத்தினுடைய பெயர் அரவிந்த் கண் மருத்துவமனை. இன்றைக்கு நம்ம போய் அண்ணா நகர்ல பார்த்தோம்னா அண்ணா நகர் ஸ்டாஃப்னு யாருமே சொல்ல மாட்டோம். அரவிந்த் கண் மருத்துவமனை இருக்காங்க. உலகம் முழுவதும் இன்றைக்கு சிறந்த ஒரு மருத்துவமனையா இருக்கு. உலகத்தினுடைய இந்தியாவினுடைய நிலப்பரப்புனா 2.4% தான், ஒரு சின்ன துளி. அதுல தமிழ்நாடு அதை விட ஒரு சின்ன துளி. மதுரை கண்ணுக்கே தெரியாது. ஆனா இந்த மண்ணில் இருந்து இன்று உலகத்திற்கு லென்ஸ், உலகத்தினுடைய 10% கண் லென்ஸ் வந்து நம்ம மதுரையிலிருந்து தான் ஏற்றுமதி செய்துட்டு இருக்காங்கன்னா, இந்த சிந்தனைகளுக்கு பின்னால் இருப்பதெல்லாம் காந்தி, காந்தியினுடைய அகிம்சை கோட்பாடுகள் தான். நம்ம தேனி கூடு கட்டுறத பார்த்துருக்கோம். தேனியை வட்டமா கூடு கட்டலாம், சதுரமா கூடு கட்டலாம், ஆனா அதனுடைய ஒவ்வொரு அறைகளும் பார்த்தீங்கன்னா எக்ஸகன் சொல்லுவாங்க, அருங்கோண வடிவத்தில் இருக்கும். ஏன் தேனி அந்த அருங்கோண வடிவத்தில் மட்டும் கூடுகள் கட்ட வேண்டும்னா, அந்த வடிவத்தில் மட்டும்தான் மிக அதிகமான தேனை சேர்த்து வைக்க முடியும். ஒரு வட்டத்தில் நாம் தேனை சேர்த்து வைப்பதை விட, ஒரு சதுரமா கூடு கட்டி சேர்த்து வைப்பதை விட அருங்கோண வடிவத்தில் சேர்த்து வைத்தால் ஒரு தேனி அந்த தேன் கூட்டில் அதிகமாக தேனை சேர்க்க முடியும். இது அந்த தேனிக்கு யார் சொல்லிக் கொடுத்தது என்றால் இயற்கை. இயற்கையை மிஞ்சிய ஒரு ஆசிரியர், இயற்கையை மிஞ்சிய சக்தி எதுவுமே கிடையாது என்பதை காந்தி மிக அற்புதமான நம்பிக்கையோடு இருந்தார். ஒரு கட்டடக்கடை வல்லுநர் லாரி பெக்கர்னர் லண்டன்ல இருந்தார். காந்திட்ட வந்து, மிஸ்டர் காந்தி ஒரு நல்ல கட்டடம்னா என்னன்னு. அவர் வந்து ஆர்கிடெக்ட் படிச்சவர். காந்தியடிகளுக்கு வந்து கட்டடக்கலையை பத்தி என்ன தெரியும், ஒண்ணுமே தெரியாது. ஆனா காந்தியடிகள் சொன்ன பதில் மிக முக்கியமானது நண்பர்களே. அவர் வந்து இயற்கைக்கு வந்து நீங்க எந்த கெடுதலும் செய்யாத கட்டடம் கட்டினாதான் நல்லது, இல்ல ஓட்டி வீட்டுல வாழுங்க, இல்ல குடிசை வீட்டுல வாழுங்க, அதுதான் நல்லது, எதுவுமே சொல்லல. எந்த கட்டடம் கட்டுவதற்கு போக்குவரத்து செலவு குறைவாக இருக்கிறதோ அந்த கட்டடம் தான் நல்ல கட்டடம்னாரு. அவருக்கு புரியவே இல்லை, யாருக்கும் புரியல. அது என்ன போக்குவரத்து? காந்தியடிகளுக்கு கட்டடத்தை பத்தி என்ன தெரியும், ஒன்றும் தெரியாம சொல்றாரு போல நினைச்சிட்டாரு. ஆனா லாரி பெக்கர் அதற்கு பின்பு சிந்திக்கும் போது இந்த வார்த்தையினுடைய ஆழம் தெரிந்தது. ஒரே ஒரு முறை தான் பார்த்தார் காந்தி, ஆனால் அந்த வார்த்தை லாரி பெக்கரினுடைய ஒட்டுமொத்த வாழ்க்கையை மாத்தியது. போக்குவரத்து செலவுனா இன்னைக்கு இங்க ஒரு டயர்ஸ் போறோம்னா ஏதோ ஒரு மாநிலத்தில் ஏதோ ஒரு இடத்தில் உருவாக்கும், ஏதோ ஒரு மலை, ஏதோ ஒரு மிகப்பெரிய இயற்கையினுடைய செல்வம் தான் இன்னைக்கு நமக்கு கிரானைட்டா மாறி இருக்கும். இந்த மாதிரி நீங்க அந்த மாநிலத்திலிருந்து நான் வந்து மரத்தை கொண்டு வந்தேன், கேரளாவிலிருந்து தேக்கு கட்டிலை இறக்குமதி செய்தேன்னா இந்த போக்குவரத்துக்கு எவ்வளவு செலவாகும்? உன்னுடைய சொந்த மாநிலத்தில் சொந்த மண்ணில் உனக்கு பக்கத்துல என்னென்ன கிடைக்குதோ அதை வைத்து எந்த கட்டிடம் கட்டுகிறாயோ அந்த கட்டடம் தான் சிறந்த கட்டடம்னு ஒரு கட்டிட வல்லுநருக்கு கட்டடம் எப்படி கட்ட வேண்டும் சொல்லி கொடுத்தது காந்தியம், காந்தியடிகள். இன்றைக்கும் சரி, நீங்கள் கேரளாவில் போனீங்கன்னா லாரி பெக்கரினுடைய கட்டடங்கள் எக்கச்சக்கமா இருக்கு. ஒரு கட்டட கல்லூரிக்கு லாரி பெக்கரினுடைய பெயர் வைத்தார். அப்படிப்பட்ட ஒரு கட்டட பொறியாளரை உருவாக்கிய பெருமை காந்தியடிகளுக்கு. இன்னும் சொல்லிக்கிட்டே போல, இன்னைக்கு காந்தியம் இல்லாத, காந்தியடிகளுடைய அகிம்சை கோட்பாடு இல்லாத ஏதாவது ஒரு துறை நம்ம சொல்ல முடியுமா? மிக நிச்சயமாக முடியாது. இத்தனை ஆழமாக நம்முடைய வாழ்க்கையில் ஆளுமை செலுத்திய, நம்மை எல்லாம் வாழ செய்த காந்தியடிகளை நெஞ்சில் ஏற்போம். இப்படிப்பட்ட ஒரு தருணத்தை உருவாக்கி காந்தியடிகள் நமக்கு சொல்லிக் கொடுத்த ஒற்றுமை மூலமாக நம் அனைவரும் கூடியிருக்கிறோம். இந்த ஒற்றுமையை மேலும் மேலும் வளர்த்து வானம் மட்டுமே நமக்கு இல்லை என்பதுதான் காந்தியடிகளுக்கு நாம் கொடுக்கின்ற அஞ்சலி. காந்தியடிகளை நெஞ்சில் நிரப்போம். இந்த வாய்ப்பை கொடுத்த தான மறக்கட்டளைக்கு என் நெஞ்சார்ந்த நன்றி, வணக்கம்.